தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். சோஷியல் மீடியா ஆப்ஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மூலமா நிறைய ஜுவல்லரி, ட்ரெஸ், இந்த மாதிரியான விற்பனைகள்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த விற்பனையில் கடந்த 3 ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் வரியை இப்போ நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், சோஷியல் மீடியா ஆப்ஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இந்தியாவில் வந்து நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமை மட்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய 22.9 கோடி பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஃபேஸ்புக்கு 31.4 கோடி பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நார்மலாக இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இந்த நிறுவனங்கள்லாம் வந்தப்போ, இந்த ஆப்ஸ்லாம் வந்தப்போ அது சோஷியல் மீடியா பர்பஸஸ்க்காக தான் இருந்தது. ஒரு விஷயம் கருத்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதாவது புக்கு பற்றி எழுதுறது, ஏதாவது நிகழ்வு பற்றி எழுதுறது, இல்லை ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சமூக வலைதளங்களாக தான் இருந்தது. பட் ஆனால் கோவிடுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் மாறினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் கடைகளில் போய் ட்ரெஸ் எடுக்கிறது, இ ஷாப்பிங் பண்ணுறது, இதெல்லாமே நிறையவே இருந்தது. வெப்சைட்ஸ் இதுக்காக ட்ரெஸ்ஸு ஆக்சசரிஸ்லாம் செல் பண்ணுற வெப்சைட்ஸும் இருக்குது, அமேசான், மிந்த்ரா, இந்த மாதிரியான வெப்சைட்ஸும் இருந்தது. பட் இருந்தாலும் கோவிட் நேரங்களில் அதிகமாக மக்கள் செலவழித்த டைம் அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாகவே செலவழிச்சிருந்தாங்க. ஸோ அப்போது பெரிய பெரிய நிறுவனங்களுமே, அதாவது மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுமே வந்து சோஷியல் மீடியா ஆப்ஸ் மூலமாக நம்ம ஏன் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதில் இறங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் சோஷியல் மீடியாவிலேருந்து, அதாவது இன்ஸ்டாகிராமில் நம்மளே வந்து ஒரு கம்மலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரெஸ் ஏதாவது பார்த்துட்டா கூட ஷாப் நவுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம போய் அதை வாங்கக்கூடிய ஒரு ட்ரெண்டும் மாறிட்டுருக்கு. ஸோ இதனால் இந்த ஒரு ட்ரெண்ட் கோவிட்க்கு அப்புறம் அதிகமாகவே ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ மெயின் ஸ்ட்ரீம் பிராண்டாகவே இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் விற்பனை செய்கிறது மூலமாக அதனுடைய டேர்ன் ஓவருங்கிறது தனியாக தான் கணக்கெடுத்துக்கப்படுது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிராண்ட்ஸ்க்கு 45 நிறுவனங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்மன் அனுப்பியிருக்காங்க. எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2020-2022 வரைக்கும், அதாவது இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வந்து வரியை இப்போ நடந்திருக்க ஒரு காரணத்தினால தான் இந்த 45 நிறுவனங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த 2023 அக்டோபர்லேருந்து நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே இந்த 45 இன்னும் கூட நிறைய நிறுவனங்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, எப்படி இந்த வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபேஷன் ஷோவையே நடத்தியிருக்காங்க, அதாவது ஸ்பான்சரே பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஸ்டட்டர்ட் ஃபேஷன் ஷோவை நடத்தியிருக்காங்க. ஸோ அது மூலமாக தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ எப்படி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இவ்வளோ ஸ்பான்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 45 கடைகளுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் எந்தெந்த மாதிரியான கடைகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்குங்கிறது வந்திருக்கு. அதில் 17 கடைங்க வந்து அந்த ட்ரெஸ் அண்ட் ஆக்சசரிஸ் விற்கக்கூடிய கடைகள், 11 நகை விற்கக்கூடிய கடைகள், 5 ஃபுட்வேர்ஸ், அதாவது ஃபுட்வேர் காலணிகளும் பேகும் விற்கக்கூடிய கடைகள், அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து லோக்கல் ஃபேஷன் விற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் விற்கக்கூடிய இடெய்லர்ஸ்லாம் வந்து பெரிய கடைகள் அவுட்லெட்லாம் வச்சு விற்க ஸ்டைல் இல்லை. சின்ன சின்ன குடவுன்ஸ் மாதிரியோ இல்லை சின்ன சின்ன ஒரு கடைகள் மாதிரியோ செட்டப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்களுடைய பொருட்களை அனுப்புகிறாங்க. இது இந்தியாவில் மட்டும் விற்கப்படுறதும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வருமானம், இவங்களுடைய வருமானம் எவ்வளோங்கிறது விசாரணை செஞ்சதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, இவங்களுடைய ஆண்டு டேர்ன் ஓவர், அந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய ஒரு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய டேர்ன் ஓவருங்கிறது கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. பட் ஆனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கணக்கு காட்டுறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் தான் டேர்ன் ஓவர் வரதா கணக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்த்தோன்னா ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இதன் மூலமாகவே நமக்கு தெரிய வருது, இந்த 3 வருஷத்தில் இந்த 10,000 கோடி வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.